இப்போ எலும்பு முறிவுக்கு வந்து ஆதியில் செஞ்சதில் வந்து இரண்டு பாகங்கள், ஒரு பாகங்கள் வந்து கத்திரிக்காயோட ஒரு சின்ன குஞ்சு, ஒரு 200 குஞ்சு நாட்டு குஞ்சை வந்து இடித்து சாரெடுத்து கொடுத்தது ஒரு பாகம். இது ரெண்டாவது பாகம். அதாவது வந்து இது வந்து மிளகு, பார்த்துக்குங்க, இது வந்து பெருஞ்சீரகம், இது வந்து சிறுஞ்சீரகம், இப்போ இது மஞ்சள், இது வந்து சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் அப்படியே பொன் போல் வறுக்க போகிறோம், பொன் போல் வறுக்க போகிறோம். வறுத்துட்டு இப்போ முதல் காமிச்ச பொருள் பூராமே அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், தூள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தூளை வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறோம். தூளை வந்து எண்ணெயில் போட்டுட்டோம், போட்டாச்சா? இப்போ இதை வந்து பொன் வறுவில் வறுக்கணும். இதில் வந்து இந்த காரத்தன்மைக்காக பட்டை மிளகாயை போட போகிறோம். போட்டுட்டோமா? பட்டை வரமிளகாயை போட்டுட்டோம், போட்டாச்சு, போட்டாச்சா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ண நாட்டுக்கோழியை வந்து இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, இப்படியே போட போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இப்படியே போட்டு இது நல்லா வேக வைக்கணும். பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு, போட போகிறோம், போட்டாச்சு. இதை போட்டு நல்லா கிண்டி இதை வேக விடணும். இது வந்து முடிஞ்ச எலும்புக்கு வந்து ஒரு அற்புதமான, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நாட்டுக்கோழி வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். அதாவது சார் எடுக்கிற பாகம்ன்றது வந்து காயை வந்து புளி பச்சையாக போட்டு இடித்து கொடுக்கறது. அது இன்றைக்கி எல்லோருக்கும் வந்து சாப்பிட்டு செரிக்க முடியுமான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே சாப்பிட்லாம், ஆறு வேணும்னாலும் சாப்பிட்லாம், செரிமானம் நல்லா இருக்கும், எந்த ஒரு பழுப்பும் வராது. ஏன்னா வந்து இதை வந்து வேக விட்டு சாப்பிடும்போது இதில் உள்ள இந்த சாறு பூராமே நம்மளுக்கு இந்த சாறு பூராமே வந்து அது வந்து சூப்புன்னு சொல்லலாம், இதுக்கு வந்து சூப்புன்னு ஒரு பேர் சொல்லலாம். இது வந்து சாராகவும் கிடைக்கும், இது வந்து சாராகவும் கிடைக்கும். இதில் வந்து அப்படியே வந்து இந்த சூப்பை வந்து சாராக பயன்படுத்திட்டோம்னா இது வந்து அருமையான ஒரு ஒடிஞ்ச எலும்புக்கு வந்து நல்ல ஒரு பொருளையா. இது வந்து நாட்டுக்கோழி, இதை வந்து சாப்பிடணும். இதே மாதிரி வந்து புறாவுலேயும் ஒரு பாதை இருக்குது, அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். புறா வந்து இதே மாதிரி வந்து அந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து புறாவில் வந்து ஒரு பாகம் இருக்குது, நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இது வந்து இப்போ வந்து சமையல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து தேவையான அளவு வந்து உப்பு போடணும். உப்பு வந்து இந்த உப்பு போடக்கூடாது, இந்த உப்பு போடணும். ஏமா இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளவு வதக்குனாலும் எவ்வளவு கிண்டுனாலும் அந்த நாட்டுக்கோழியினுடைய தன்மை வந்து அப்படியே நிற்கும். நாட்டுக்கோழியினுடைய தன்மை வந்து அப்படியே நிற்கும். சும்மா கவுத்திக்கலாம். லைட்டாக தண்ணி தான் நல்லது, லைட்டாக தண்ணி. தண்ணியை விட்டு அப்படியே வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். எவ்வளோ நிறைஞ்சாகும்?
இது வந்து ஒரு 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 கால் மணி நேரம் போதுங்க, நாட்டுக்கோழிக்கு கால் மணி நேரம் போதும். ஆனால் இதே பெருசாக இருந்தால், பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா, இது வந்து நல்லா வேகிறதுக்கு ரொம்ப முத்துனதாக இருந்தால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க. இது கால் மணி நேரத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் போதுங்க. வேறு என்னென்ன வந்து இந்த கால் உடஞ்சதுக்கு யூஸ் பண்ணலாம் ஐயா? இது வந்து நெஞ்சு சளிக்கு வந்து நல்ல பொருளுங்க நாட்டுக்கோழி. உடம்புல வந்து வீக்க உள்ளவங்களுக்கு நல்ல பொருள். இது போக வந்து வேற என்ன பொருளை வந்து நெஞ்சு சளிக்கு கொடுப்பாங்க? அதாவது வந்து மருத்துவ குணத்துக்கு போனோம்னா அது வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் உள்ளது இப்போதைக்கு வந்து கால் உடஞ்ச, அதாவது கைகால் உடஞ்சி எலும்பு கிராக்கானவங்களுக்கு இது கொடுக்கறது. ஆஸ்பத்திரியில் போய் இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரியில் ரொம்ப அட்மிட் ஆகி அந்த மெடிசன்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூட்டை அமர்த்துறதுக்கு இந்த நாட்டுக்கோழி கொடுக்குற பழக்கம் இங்கே பாரம்பரியத்தில் வந்து. சளிக்கு நண்டு கொடுப்பாங்களே? அது வந்து பால் நண்டு தாங்க நல்லது. பால் நண்டு இன்றைக்கி கிடைக்கல, அடுத்த முறை கிடைக்கும் போது அந்த பால் நண்டை ரெடி பண்ணி காமிக்கிறோம்ங்க. ஏன்னா அந்த அதில் வந்து நண்டில் வந்து 2-3 வகை இருக்குது. ஆனால் பால் நண்டு வந்து ரொம்ப விசேஷம்ங்க சளிக்கு. அது வந்து எல்லோருக்கும் அது சரியாக வராதுங்க, அதையும் சொல்கிறேன். சில உடம்புக்கு ஏற்றுக்கணும், சில உடம்புக்கு அது ஏற்றுக்கிறாது. நண்டு ஆமாம். இப்போ இது வந்து எல்லோரும் யாருக்கு பிரியம் இருக்கோ அவங்க சாப்பிட்லாம். மருத்துவ குணம் உள்ளதுக்கு வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அருமையான ஒரு இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அது வந்து மருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து கோழின்னு சொல்கிற விட மருந்து தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் சொல்லலை, இது சித்தர்கள் சொன்ன ஒரு பாகம்ங்க. இது வந்து இப்போ வந்து அந்த இடித்து சாறு எடுக்கிற ஒரு பாகம் சொன்னேன், அதிலே இது வந்து ஒரு பாகம்ங்க. இது வந்து இப்போ வந்து சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாறை வந்து அப்படியே ஊற்றி இதுக்கு இதில் ஊற்றுறதில் ஒரு 50 ml சுத்தமான நாட்டு சக்கலை ஆட்டணும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது நல்லதுங்க. இந்த அதாவது வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவங்க, ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கவங்க, நிறையா மருந்து சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது இந்த சாறு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு எனர்ஜியை கொடுக்குங்க. நல்ல ரத்தத்தை கூட்டும், அப்படியே வந்து நல்ல ஒரு பொருள், அருமையான பொருளுங்க. இது வந்து இதை வந்து இதுக்கு இதை சாறு இப்போ வந்து ஒரு டம்ளர் சாறு எடுக்கிறோம்னா அதில் வந்து ஒரு 50 ml வந்து நல்ல நாட்டு சக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளி எடுக்குங்க. அருமையான விஷயம்.